அடிமை கடலில் தவிக்கும் குடிகள் அனைத்தையும் சுதந்திர கரை சேர்க்க விரும்பினார். சுதேசி கப்பல் சேவை தொடங்கினார். வருமானம் அடைதல் ஒன்று மட்டுமே வாழ்வு இல்லை, அவமானம் அடிமை என்னும் இந்த தாழ்வு நிலை என்று வழக்கறிஞர் தொழில் துறந்தார். விடுதலை போரில் இணைந்தார். சிதம்பரம் என்னும் சிங்கம் கர்ஜித்தால் செத்த பிணங்களும் இங்கு உயிர் பெறும், எங்கும் சுதந்திரம் என்னும் தாகம் வரும் என்று கொக்கரித்தான் ஒரு நீதிபதி. நாடு பிழைக்கும் ஆசை கொண்டதால் பாடுபடும் சிறைவாசம் சென்றார். மாடு களைத்திடும் செக்குகளை வாடும்படி இழுக்கும் துன்பம் கொண்டார். வெள்ளையர்கள் செய்த பல குள்ளநரி சூழ்ச்சிகளால் தொல்லைகள் கண்டு இவர் விழுந்தார். கள்ள மனங்களால் காயமுண்டு உள்ளம் நொந்து இலை கவிழ்ந்தார். சீமானாய் வாழ்ந்தவர் சீரிழந்தார். தேர் போல் இருந்தவர் தெருவில் நின்றார். தேசத்தின் அடிமைத்தனம் நீக்க விரும்பி வறுமையின் பிடியில் சிக்கி மடிந்தார். கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் என்னும் சிறப்பு பெயர்கள் பெற்றார். எனினும் எத்தனை பேர் இவர் போல வாழ்ந்திட கற்றார். யுத்தமில்லாமல் பெற்றதாயினும் இரத்தம் இல்லாமல் பெற்றதில்லை. துச்சமென உயிரை நினைத்த பல லட்சமான உயர்மனத்தோர் லட்சியத்தால் பெற்றது இச்சுதந்திரம். எத்தனை ஒளி வந்தாலும் இமைகள் மூடிக்கொண்டால் விழிகளுக்கு விடியல் இல்லை. சிறைகளை திறந்த பின்னும் சிறகுகளை விரிக்காத பறவைகளுக்கு சுதந்திரம் பிறப்பதால் பயனும் என்ன?